Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அருமையான அதே சமயம் ஆரோக்கியமான பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இந்த பருப்பு பொடி இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க அதுவும் குறிப்பாக சுட சுட சாதத்தோடு அந்த பருப்பு பொடி சேர்த்து நெய்யோ இல்லை நல்லவனையோ விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நமக்கு சாம்பாரோ ரசமோ எதுவுமே தேவை அந்த பருப்பு பொடியிலே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ இந்த பருப்பு பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பருப்பு பொடி செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லா பொருளும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் எல்லா பொருளும் மெஷர் பண்ண போகிறேன் பருப்பு நல்லா செவக்க வருந்து வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க நல்லா செவக்க வறுப்பட்டு வரணும் நான் காமிச்சிருக்கமா நல்லா செவக்க வறுபட்டதுக்கப்புறமா இந்த பருப்பு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக கடலைப்பருப்பு எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கீங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்க பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல செவக்க வறுப்பட்டு நல்ல வருபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்க பச்சை வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்ல வருட்டமான வரளவுக்கு எடுத்துக்கோங்க பாருங்கள் துவரம் பருப்பும் நல்லா செவந்து வருபட்டமானம் வருது இப்போ அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு அடுத்ததாக அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கீங்க இந்த பாசி பருப்பையும் கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் நல்லா செவந்து வருபட்டமான

நான் எடுத்திருந்த பருப்பு கலவாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூடுதலாக எடுக்கும்போது சீரகமும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த சீரகம் நல்லா செவந்து வறுபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளை எள்ளு சேர்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் அந்த எள்ளு சேர்த்து செய்யும்போது இந்த எள்ளோட மனத்தோடு இந்த பருப்பு பொடி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் எள்ளு நல்லா செவக்க வறுப்பட்டு நல்லா படப்படந்த வெடிக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க இப்போ எள்ளு நல்லா பொறிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பிடி நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம கருவேப்பிலை பொதுவாகவே குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரி நம்ம பருப்பு பொடி இட்லி பொடி செய்யும்போது அது கூட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பிலை நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டதுக்கப்புறமா இதே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு காரத்துக்காக ஒரு பத்து வர அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இந்த மிளகா நல்லா காரம் அதனால் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க மிளகா கருகிறக்கூடாதுங்க நல்லா மொறு முருன்னு செவக்க வறுப்படணும் கருகிருச்சுன்னா அந்த பருப்பு பொடி டேஸ்ட்டே மாறிடும் அதனால கருகாமல் நல்லா மொறு முறு செவக்க வறுக்கிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து உப்புல இருக்க ஈரம் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உப்பு ஒரு அப்புறம் நல்லா வருத்தது அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வருத்த செலவு சாமான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிருக்கேன் இது கொஞ்சம் கூட சூட நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது கொஞ்சம் கூட சூட நல்லா ஆறி வந்திருக்கு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் நம்ம சூடோடு அரைச்சோம்னா அரைக்கும் போது அதுலேருந்து தண்ணி வ விடும்போது உங்களுக்கு பருப்பு பொடி சீக்கிரம் கெட்டுரும் அதனால் கொஞ்சம் கூட சூட நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த செலவு சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கடைசியாக இது கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது பருப்பு பொடி நல்ல மணமாக அதே சமயம் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இட்லி பொடி குறை குறைப்பாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் அந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக ஃபைன் பவுடராக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ காமிச்சிருக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான பருப்பு பொடி ரெடி இது சுட சுட சாதத்தோட நெய் நல்லன்னு விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பருப்பு பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ